Hey all, welcome to my channel, My Daily Cooking. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ் பார்க்குறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைவ நெத்திலி மீன் குழம்பு. பொதுவாகவே வந்து மீன் குழம்புனா எல்லாத்துக்கும் ஃபேவரட், அதுவும் மண்சட்டியில் செய்யக்கூடிய மீன் குழம்புனா அவ்வளோ அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்கும். பட் எல்லா நாளும் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாது. பட் நான்வெஜ் சாப்பிடாமல் சேர்க்கக்கூடிய சில மாதங்கள் நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற டைமில், அதே மாதிரி நம்ம ஒரு காவி இருக்கிற டைமில் நம்ம சாப்பிடக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நெத்திலி மீன் குழம்பு மாதிரி இருக்கும். ஆனால் பேஸ் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வாழைப்பூவை வச்சு நம்ம செய்ய போகிறோம். நல்ல ஒரு வாழைப்பூ, அதாவது ஒரு வாழைப்பூ தான் இருக்கும் இல்லையா, அதில் இருக்க எல்லா வாழைப்பூவும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 20 பழுப்பு பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலையில், ரெண்டு தக்காளியும் நல்லா அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இது இல்லாமல் ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயத்தை நான் வந்து முழுசாக பொறிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதோட உப்பையும் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூவை வந்து வேக வைக்கிறதுக்கு. இப்படி வேக வச்சு அந்த தண்ணியை நம்ம வெளியே எடுத்தால் தான் அதோடய துவர்ப்பு தன்மை வந்து கம்மியாகி நம்ம குழம்பு வந்து துவர்க்காமல் இருக்கும். ஸோ இது ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். மீன் வயல் நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழம்புக்கு ஒரு பாத்திரத்தில், அது மண் சட்டியாக இருந்தால் ருசி நல்லாயிருக்கும், எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம முழுசாக உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் சொட்டை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம சொட்டை பண்ணுறோம். நல்லா ஓரளவுக்கு வதங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி, மண் சட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது எண்ணெய் கொதிக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் நார்மல் சட்டியாக இருந்தாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் அடுப்பு ஆன்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி பீஞ்சு ஸ்மெல், அதாவது இந்த மிளகாய்த்தூள் வந்து ஒரு மாதிரி பீஞ்சு போயிடும். ஸோ இது ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அந்த சூட்லேயே, அதாவது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சூட்லேயே வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து மிளகாய்த்தூள் வந்து சொட்டையாகட்டும். இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், ஏன்னா சூடாக அரைச்சா ஜார் கெட்டு போயிடும். மீன் வயல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக போட்டிருந்த வாழைப்பூ வந்து நல்லா வெந்துருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நாங்கள் இதை எப்படி வேகணும், இல்லை வெந்துருச்சா அமுக்கி பார்க்குறதுக்கு இல்லை எதுவுமே கிடையாது. அந்த துவர்ப்பு தண்ணி நம்ம முழுசாக நீக்கிறதுக்காக அந்த தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அவ்வளோதான் இதோட பேசிக் ப்ரொசீஜர். ஸோ இது நல்லா இந்த மாதிரி வடிக்கிறதுக்கு அந்த தண்ணியை வந்து தூர போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து அந்த வெங்காயமும் கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அது ஓரளவுக்கு வெங்காயம் மட்டும் வதக்கினோடனே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். எந்த ஒரு மீன் குழம்புக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி, அதாவது நம்ம அந்த வெங்காயம் வதக்கணும் இல்லையா அந்த சட்டியில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துட்டு அந்த தண்ணியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். மீதி தண்ணி அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த தண்ணி நம்ம வந்து அப்படியே நீங்கள் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்க அப்படின்னா திருப்பி பீஞ்சு வாசி வச்சோம். ஸோ அது நல்லா அந்த தண்ணியை கழுவி இந்த மாதிரி ஊற்றிட்டு புளி ஒரு 1 லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த புளியை இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து ஊற போட்டுடலாம். சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம அதே சட்டியை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் நல்லா தாராளமாகவே ஒரு குளிக்கிறது அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்ச உடனே நல்ல ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு. உங்களுக்கு வெந்தயம் பிடிக்கும் அப்படின்னா வெந்தயமும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். வெந்தயம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகள், கருவேப்பிலை இலைகளும் நல்லா சாட்டையாகி வரணும். இப்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கிறாதீங்க, 1 குத்தலாம், அதாவது 2 இல்லை 4 அந்த மாதிரி, ரொம்ப பெருசாக இருந்தால் 4 ஆகும், கொஞ்சம் கரெக்டான சைஸாக இருந்தால் 2 அப்படி மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்ட உடனே நம்ம
பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு ரொம்ப ஸ்மெல் அரோமாவும் கொடுக்கும், அதே சமயம் இந்த குழம்போட ஹெல்த்தினஸை வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். சின்ன வெங்காயம், பூண்டு, வாழைப்பூங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயங்கள். இப்போ வந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து சாதை பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் தக்காளி விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் தான் நம்ம ஆல்ரெடி சாட்டை பண்ணியிருக்கோம், தக்காளி வந்து பச்சையாக தான் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப நேரம் வந்து நீங்கள் சாட்டை பண்ண தேவையில்லை. ஒரு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்தீங்கனாலே அதோடய பச்சை வாசனை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து போயிடும். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து அதை சாட்டை பண்ணி எடுத்துட்டோம். இப்போது நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த குழம்பு தண்ணியில் வந்து கரைச்சதுனால புளி நல்ல திக்கான பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கூட வந்து இன்னும் ஒரு கப்பு இல்லை உங்களுக்கு அது குழம்பு எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்ப நல்லா ஹையரில் ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அதோட பச்சை வாசனை, அதாவது அந்த புளியோட பச்சை வாசனை, நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பையும் ஆட் பண்ணணும். உப்பு வந்து ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு நீங்கள் ஆரம்பிக்கலாம். செஞ்சு கலந்ததுக்கப்புறம் நல்லா நல்லா இதை கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தழை தழைன்னு குழம்பு வந்து கொதிச்சு வந்துருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம இருந்த அந்த குழம்புக்கும் இதுக்கும் நிறையவே வந்து கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கலர் மாறிச்சுன்னா தான் மசாலா நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா எண்ணெய் பிரிய இந்த அளவுக்கு வந்து நம்ம குழம்பு கொதிச்சு வந்துடணும். இப்படி குழம்பு கொதிச்சு வந்த உடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நம்ம வாழைப்பூவை இதோட ஆட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக ஒரு மீன் குழம்பு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். ஆல்ரெடி நம்ம வாழைப்பூவை வந்து நல்லா வேக வச்சு வச்சதுனால நமக்கு ரொம்ப நேரம் வாழைப்பூ வந்து வேகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. வாழைப்பூவில் வந்து நம்மளோட சேர்த்திருக்க அந்த குழம்போட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு 5-10 மினிட்ஸ் சிம்மரில் வச்சுக்கோங்க. ஹையில் வேணாம், சிம்மரில் வந்து நல்ல ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் எல்லாமே குழம்புல இருக்கக்கூடிய ஃப்ளேவர் எல்லாமே வந்து வாழைப்பூவில் வந்து இறங்கிடும். ஒரு 3-4 மினிட்ஸ் மட்டும்தான் வைக்க போகிறேன். பிகாஸ் மண் சட்டின்றதுனால அது நல்லா வந்து சீக்கிரம் உங்களுக்கு இது ஆகும். பாருங்கள் எண்ணெய் மிளங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப 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 எம்மியாக இருக்கும் அந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான குழம்பு சாப்பிட்டீங்கன்னா, அதுவும் மெயினாக மீன் பிரியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதனே சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இது பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.